ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்ட்ராடே சேனலில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலாக ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் மார்க் பண்ண லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ட்ராவல் ஆகிருந்து பார்த்துட்டு நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றதையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இது வந்து நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இன்றைக்கி நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காலையில் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கேப் ஓப்பனிங்கெலாம் நடந்தது. இன்றைக்கி ஓப்பன் ஆன ஏரியான்னு பார்த்திங்கன்னா 19,576 அப்படின்ற லெவல். நம்ம ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கிற லெவல் 19,558 அப்படின்ற லெவல் மார்க் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கு மேலேயே ஒரு புள்ளிகள் மேலே வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட் கேண்டில் கொஞ்சம் ஓப்பனிங் இருந்தாலும் அடுத்தடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிவை சந்திச்சுது. ப்ரீவியஸ் க்ளோசிங் கட்ட நியர் இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிது. ரிவர்ஸ் எடுத்தாலும் திரும்ப வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகலினாலும் இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையை லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் வர ஆரம்பித்தாங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவுமே வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் ஏரியாவாக இன்றைக்கி ரியாக்ட் ஆச்சு. அங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணி மேலே ரெசிஸ்டன்ஸ் 2 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி அதிகபட்சமே 19,620 அப்படின்ற இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு செகண்ட் சப்போர்ட் சரி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேயே மார்க்கெட் இன்றைக்கி ட்ராவல் ஆனாங்க. நிஃப்டி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு 80 புள்ளியே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் க்ளோசிங் வச்சிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி க்ளோசிங் ஏரியன்னு பார்த்திங்கன்னா 19,597 அப்படின்ற லெவலில் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டியில் நடந்தது. அதே போல் நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் என்னென்ன லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்ற லெவலையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கனாக்கா பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நிஃப்டி போல் இல்லைனாலும் பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கனாக்கா ஒரு சைட்வே மூமெண்ட்டே தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி ஓப்பன் ஆன ஏரியா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆனாலும் அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோவிலேயே மார்க்கெட் இருந்து அதுக்குள்ளேயே தான் வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு ஏற்றம் இறக்கத்துலேயே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஒரு பெரிய மூமெண்ட்டம் இல்லைனாலும் ஒரு சைட்வே மார்க்கெட்லேயே ட்ராவல் ஆகிடுச்சு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு நம்ம சப்போர்ட் லெவல்கிட்டையும் வரவே இல்லை. அதாவது ப்ரீவியஸ் டேவோட லோவையும் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணல, இங்கே ப்ரீவியஸ் டேவோட ஹையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. ஒரு சைடே மார்க்கெட்டையவே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது வந்து இன்றைக்கி நடந்தது எல்லாமே லைவாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நாளைக்குள்ளான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றதே நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பாருங்கள், நம்ம வந்துட்டு டே சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டே சார்ட்டை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு இந்த வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லோ, அதாவது 44,279 அப்படின்ற லோ வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி க்ளோசிங் வைக்கும்போது 44,513 அப்படின்ற லெவலில் க்ளோசிங் வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் நடந்திருக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு அந்த க்ளோசிங் வச்ச லெவலில் வரைக்கும் மார்க்கெட் டவுன் வந்துட்டு க்ளோசிங் வைக்கும்போது 44,879 அப்படின்ற லெவலில் க்ளோசிங் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் ரெக்கவரி. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த கேண்டிலோட பாடிஸை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணல, கொஞ்சம் மேலே ரெக்கவரி ஆகிருக்கிறது. ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டாக இருந்தாலும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டிக்கு நம்ம வந்து பிவோட் லெவல் செட் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 44,873 அப்படின்றது வந்து பாருங்கள் ஒரு பிவோட் லெவலாக செட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா 44,974 அப்படின்ற ஒரு லெவல். ஓகேங்களா? அதே போல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா 45,111 அப்படின்ற ஒரு லெவல். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவல் எடுக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா 44,736 அப்படின்ற ஒரு லெவல் வந்து பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தால் செகண்ட் சப்போர்ட் லெவல் எடுக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு 44,635 அப்படின்ற ஒரு லெவல் வந்துட்டு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் நம்ம நிஃப்டிக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சார்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு 2 நாட்களாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் போயிட்டுருக்குது. டே சார்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இது வந்து வியாழக்கிழமை பெரிய ஃபால் சந்திச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த லெவல் கிட்ட இருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சப்போர்ட் லெவலாக எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து 2 நாட்களில் ஒரு ஏற்ற முகமாகவே இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நடந்ததை வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து பிவோட் லெவல் இன்ட்ராடே லெவலுக்கு தேவையான லெவல்ஸ் 19,580 அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிவோட் லெவலாக செட் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா 19,636 அப்படின்ற ஒரு லெவல். ஓகேங்களா? சேம் அதே போல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்னு கவனிச்சோம் அப்படின்னா 19,676 அப்படின்ற ஒரு லெவலில் வந்துட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றது நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இது வரைக்கும் மார்க் பண்ணலாம் அப்படிங்கும்போது 19,540 அப்படின்றது வந்து நாளைக்கு இன்ட்ராடே லெவலுக்கு தேவையான சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்
அதுவும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தது அப்படின்னா மேஜர் சப்போர்ட் லெவல். இன்ட்ராடே லெவலுக்கு தேவையான லெவல்ஸ் பாருங்கள், 19484 அப்படின்ற ஒரு லெவல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே நம்ம வந்து 5 மினிட் சார்ட்டில் மாற்றணும் அப்படின்னா நாளைக்கு இன்ட்ராடே லெவலுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான லெவல்ஸ் கிடச்சிரும். 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு பாருங்கள், என்னை பொறுத்தளவுக்கு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரோட் லெவலுக்கு மேலே க்ளோசிங் இருக்குது. 19600 அப்படின்ற ஒரு 3 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டு மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருந்தாங்க அப்படின்னா 19600 க்ளோசிங் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக எடுத்துருக்கலாம். ஓகேயா? ஸோ இனிவே தொடர்ந்து 2 நாட்களில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்குது, நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்கலாம் அல்லது ஒரு கேப்பாக பேட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த லெவல் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் லெவலாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது, 19620 அப்படின்றது. ஓகேங்களா? இந்த லெவலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை தான் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல, அப்படின் போயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த லெவல் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது நம்ம செகண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 19620 அப்படின்ற அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு செகண்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணி வச்சிருக்கிற ஏரியா 19636 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு ஒரு ரிவர்ஸ் வந்தாலும் இந்த 19600 அப்படின்ற லெவலுக்கு கீழே மார்க்கெட் வராமல் சஸ்டெயின் பண்ணது அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டவுன் ட்ரெண்டில் உள்ள ஃப்ளாட் ஓப்பனிங் இல்லை நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லோ வந்து பார்த்திங்களா, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 19532 அப்படின்ற இந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. இப்படி வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட் லெவல் இருக்குது, அந்த சப்போர்ட் லெவல் கிட்ட வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது நடக்குது அப்படின்றது நாளைக்கு நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கிற லெவல்ஸ் ஒரு தடவை பார்த்துடலாம். 5 மினிட் சார்ட்டில் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்க ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் பேங்க் நிஃப்டி. இங்கே பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் இது. இன்றைக்கி நாளைக்கு தொடர்ந்து சேம் இதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயே உள்ள சைடு மார்க்கெட்லேயே போகும் அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 சப்போர்ட் லெவலையும் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா பிரேக் அவுட் பண்ணாமல் இருக்கணும் மார்க்கெட். அதுவும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் லெவல் இங்கேயே இருக்குது, 44595 அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல். செகண்ட் சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இல்லைன்னா இந்த பிவோட் லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஒரு ஸ்மால் கேப் அப் பேட்டர்னில் ஓப்பன் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 1 ஃபஸ்ட்டு 44974 அதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இன்றைய ஹையான 45011 அப்படின்ற லெவல்ஸ் இருக்குது. இந்த ரெண்டே மார்க்கெட் ஒரு 1 ஹவர் வரைக்கும் தக்க வச்சுட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் டவுன் ட்ரெண்டில் வந்தாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் லெவல் பேங்க் நிஃப்டிக்கு, இன்ட்ராடே லெவலுக்கு. இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் டவுனில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது நடக்குது அப்படின்றத நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்துடலாம். நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது, இது எல்லாமே ஒன் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.